வணக்கம். ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த் டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பிஸ்கட் அதிகமாக சாப்பிட்றதுனால ஏற்படும் பாதிப்பு பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற காலத்தில் குழந்தைங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்கட்டெல்லாம் ஒரே நேரத்தில் சாப்பிட்றாங்க. அதனால் அவங்களுக்கு பசியின்மை ஏற்படுது. மற்ற உணவுகளையும் சாப்பிட்றத குழந்தைங்க தவிர்த்துடுறாங்க. சாதாரண பிஸ்கட்டுகளோட ஒப்பிடுகையில் க்ரீம் பிஸ்கட்டுகள் இன்னும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லலாங்க. க்ரீம் பிஸ்கட்டில் சேர்க்கப்படும் ஃப்ளேவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறங்கள் முழுக்க முழுக்க ரசாயனங்கள்னால தான் ஆனது. சுவைக்காக சுக்ரோஸ் அதிகமுள்ள வெள்ளை சர்க்கரை அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க. இது பெரியவங்க மற்றும் குழந்தைகள் உட்பட எல்லாருக்குமே உடம்பில் ரத்தத்தோட சர்க்கரையின் அளவை வந்து அதிகரிக்க செய்துங்க. இது உப்பு சேர்க்கப்படும் பிஸ்கட்களில் பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். இதை தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக உப்பு சுவை கொண்ட பிஸ்கட்களை சாப்பிட்றப்ப குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க. பிஸ்கட்கள் மைதா மாவில் தான் தயார் செய்கிறாங்க. அதனால் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். சில குழந்தைங்களுக்கு ஒரு டம்ளர் பாலோட இரண்டு பிஸ்கட் சாப்பிடும்போது உடலில் கொழுப்பு சத்து அதிகமாகுது. குழந்தையோட மந்த நிலையும் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. செரிமான கோளாறுகளும் ஏற்படலாங்க. அதனால் சில பிஸ்கட்டுகள் பாக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் ஃப்ரீ பிஸ்கட்டுகள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பிஸ்கட்டில் பார்த்திங்கன்னா சுக்ரோஸ் நிறைந்த சர்க்கரை சேர்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் அதோட சுவைக்காக சுகர் ஃப்ரீ மாத்திரைகள் எல்லாம் சோள மாவு சுகர் சிரப் போன்றவை எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால உடலில் உள்ள மெட்டபாலிசத்தோட அளவை குறைக்கிறதோட கல்லீரலோல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இது ஏற்படுத்துங்க. இது ஒரு ஆரோக்கிய குறைபாடுங்க. குழந்தைகளுக்கு இயற்கை உணவு அல்லது வீட்டில் தயார் செய்த உணவுகளை சாப்பிட கொடுக்கறது தாங்க ஆரோக்கியத்தை கொடுக்கும். வளரும் குழந்தைங்களுக்கு பிஸ்கட் சாப்பிட கொடுக்கறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வீட்டிலையே நீங்கள் ஆரோக்கியமான எவ்வளவோ உணவுகள் இருக்குங்க, அதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ஆரோக்கியமாக மட்டும் இல்லைங்க, நல்ல உணவுகளும் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் இன்றைக்கி பெற்றோர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னென்னா என்னுடைய குழந்தை சரியாக சாப்பிட்றதே இல்லை அப்படிங்கிறதான். அவங்களுக்கு இந்த மாதிரி வெளியிலேருந்து வாங்கி தரக்கூடிய பேக்கரி ஐட்டங்கள் இந்த மாதிரி பிஸ்கட் வகைகள் எல்லாமே குறைச்சிட்டு நீங்கள் சாப்பாடு கொடுத்து பாருங்கள், உங்கள் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.